கிருஷ்ணா நாராயணா ஏழைங்க நாங்க. எங்க மேல கருணவே, பாலன் சார் மாதிரி ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நானும் வைக்கணும். கிருஷ்ணா ஐயப்பா, சபரிமலை சாஸ்தாவே, என் அம்மா அப்பாவுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத, அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு. முதலாளி, என் உண்மையான துக்கங்களையும் என் உண்மையான சந்தோஷங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்க உலகத்திலேயே ஒரே நம்பர் நீங்க தான். உங்களை இந்த ஐயப்பனுக்கும் நாராயணக்கும் பக்கத்துல வச்சிருக்கிறது முதலாளி கூட நான் தெய்வமா நினைக்கிறதுனாலதான். ஆண்டவன் உங்களை காப்பாத்துவான். ஏதோ கனவு மாதிரி இருந்து பகவானு, யார் இப்ப வந்து மணி அடிச்சது? ஐயோ, வண்டி ஃபர்ஸ்ட் கியர்ல ஓடுது போல இருக்கு. காதம்பரே, காதம்பரே, நீ அந்த கியரை கொஞ்சம் மாத்தி டாப்புக்கு தட்டு, நான் நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்கணும். ஃபர்ஸ்ட் கியர்ல தூங்காதே, ஃபர்ஸ்ட் கியர்ல தூங்காத, நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். அந்த கியரை கொஞ்சம் மாத்து. அதாவது இந்த நேரத்தில் காப்பி. காப்பியா? யார் அவனை கேட்டது? சின்னமா எழுந்திருந்தா அவங்களுக்கு கொடுக்கலான்னு வந்தேன். அவன் நல்லா தூங்குறா. பிள்ளைய ஊட்டிலையும் பொண்ணை அம்மா வீட்டிலையும் விட்டுட்டு 10-15 நாள் டூர் அடிச்சுட்டு வந்த டயர்டு இருக்கன்ல, அவன் தூங்கட்டும், விட்டு. அது என்னமா இல்ல சத்தம் கேக்குது? அது தூக்கத்துல கியர் மாத்தி இருக்க. உனக்கு ஏதாவது இடைஞ்சல? அதனால அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதனால ஒண்ணு இல்ல. வாட வடி இருந்து காப்பு. பாய், பாய் இப்ராஹிம், பாய் பாய். இந்த பாய் எங்கேயா போனாரு? தெரியலையே. எங்கயா போய் சொல்லுங்க. நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேன், உடம்பு சூடா இருந்துச்சு, அதுக்கே வெளியே போற. உள்ள போக கூடாது? அது கொஞ்சம் தாராளமா போலாமே. பாய், பஸ்ஸோட பேக் டயர் வெடிச்ச கேன்வாஸ் எல்லாம் அவுட். இல்லையா, எங்க போற? மைசூர் யானை காட்டுல டயர் பஸ்ட் ஆகி போயிடுச்சு. இந்த விஷயத்தை முதலாளி கிட்ட விவரமா எடுத்து சொல்லணும். சாதிய கூடு, போன் பண்ண. அது இந்த விஷயத்தை நீங்க முதலாளிட்ட சொல்றத விட சுதா கிட்ட சொல்லுங்க. அவரு போய் முதலாளிட்ட சொல்லிடுவாரு, இல்லன்னா முதலாளி உங்க வாழ்க்கை பிடிக்கிடுவாரு. கிருஷ்ணா குருவாயிருப்பா முதலாளி. என்னை கண்டுபிடிங்கள். உனக்கும் தெரியும், தெரியும். எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசி இதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யறேன். அவருக்கு இந்த காலத்து காதலை பத்தி ஒன்னும் தெரியாது. பரீட்சைக்காக தான் வெயிட்டிங். என் டாடி உங்க வீட்டுக்கு வந்து இது விஷயமா பேசுறேன்னாரு. கரெக்ட், அதுதான் கரெக்ட்ங்கற. இருந்தாலும் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, லவ் பண்ணலாம். நானும் லவ் பண்ணியிருக்கேன், ஆனா அதுலயும் ஒரு அடக்க ஒடுக்கம் வேணும். அது ரெண்டும் இல்லாம போனா அதிகம் இந்த சோறு மாதிரி கையில வச்சு உருட்டவும் முடியாது, தின்னவும் முடியாது. உங்க மகன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் இனிமே நான் அதை வேறொருத்தனுக்கு பரிமாற மாட்டேன். உனக்கு ரோசா பூ பிடிக்கும் எனக்கு தெரியும். என் பின்னாடி வராதுன்னு எத்தனை முறை சொல்லிருக்கேன். நான் உன் வீட்டு பக்கத்துல குடி வந்த அன்னையில இருந்து உன் மேல பைத்தியமாயிட்டேன்.
என் விருப்பத்தை தெரிவிக்கத்தான் இந்த ரோசா பூ தரேன், வாங்கிக்க. தனலட்சுமியில கடைசி நம்பர்ல 5 ரூபாய் வந்திருக்கு. வேற டிக்கெட் தட்ட. ஐயோ எனக்கு டிக்கெட் வேண்டாம், காசு தான் வேணும், ரொம்ப செலவுங்க இருக்கு. பணம் ஒண்ணு இல்ல சிவராம, டிக்கெட் வாங்கிக்க. தந்தாஜே வந்து இந்த மாதிரி இன்னைக்கும் வாங்காம போயிட்டாளா? அவளுக்கு என் மேல ஆசை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆசை இருக்கு, இல்லைன்னா இவ்வளவு நேரம் என் கூட பேசுவாளா? வாஸ்தவம். போகட்டும் பிரசாத், அதை லட்சியம் பண்ணாத. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பூவுக்குள்ள ஒரு வண்ணாத்து பூச்சியை போல அவ மயங்கி விடுவா. அன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சுக்க. பிரசாத், உன் அப்பாவுக்கு ரப்பர் எஸ்டேட் இருக்கிற விஷயத்தை அவசரப்பட்டு அவட்ட சொல்லிடாத. காதல் முழுக்க ரப்பர் கிட்ட தான் இருக்கும், உங்ககிட்ட இருக்காது. அப்புறம் ஒரு டிக்கெட் தட்டுமா? பம்பரா? ஆமா, 10 லட்சம் ரூபாயும் ஒரு மாலத்திக்காரம். எனக்கு இப்ப பணம் தேவையா இருக்கு, நீ இதை எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு 5 ரூபாய் கொடு. இதையும் சேர்த்தா என்கிட்ட இந்த வரிசையில இருக்கிற லாட்டரி டிக்கெட் 47. சரி, அப்புறம் அத அவ வாங்கிக்கிற மாதிரி இல்ல. ரமணி கிட்டியா நடக்கும்? எவனோ ஒருத்த ஒரு பூவை காட்டாங்கிறதுக்காக அவளுக்கு உங்ககிட்ட இருக்கிற காதல் குறைஞ்சிரும். எனக்கு அந்த பயம் இல்ல. அவன் யாரு? பிரசாத்ங்கிறதுதான் பேரு, மட பிரசாத்ங்கிறது லோக்கல் நேம். அவன் அப்பாவுக்கு வேலை எதுவும் இல்ல. வீட்டுக்கு முன்னாடி 1-2 காஞ்ச ரப்பர் மரங்கள் இருக்கு. ரப்பர் முதலாளின்னு சொன்னா அந்த ஆள் உருகிடுவாரு. நான் நினைக்கிறேன் அலாட்மெண்ட் ஆகி பையனை படைச்சு அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள தள்ளும் போது கடவுள் 1-2 நட்ட ஒரு வீட்டாருன்னு அந்த ஒரு குறைய ஒதுக்கி வச்சா அவன் நம்மளை விட அழகந்தான். 10ஆம் தேதி பெங்களூருக்கு பஸ் இருக்கு. இருக்கு இருக்கு, நீங்க அங்க போய் கேளுங்க. என்னடா புரியாத மனுஷனா இருக்கா, சீரியஸா ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும் போது. எத்தனை டிக்கெட்? 4, 3 லேடிஸ். டயர் இல்லைன்னா ட்ரிப்புக்கு போக முடியாது. டயர் இல்லைன்னா ட்ரிப்புக்கு போக முடியாது. சரியான மூடு பார்த்து முதலாளி கிட்ட கொஞ்சம் சொல்லு பசுதாகர. எத்தனை டயர் பர்ஸ்ட் ஆச்சுன்னு முதலாளி காலையிலே என்கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டாரு, அங்க போய் சொல்லுங்க. டயர் வெடிச்சதுன்னு நாம சொல்லாம அவருக்கு எப்படி தெரியும்? அப்ப வெடிச்ச சத்தம் கேட்டிருக்கோம். கேட்டது டமாலு சத்தம் கேட்டது. நீ எல்லாம் என்ன யோசனை இல்லையா பஸ் ஓட்டுற? நல்ல அழகான கண்ணாடி மாதிரி ரோடாச்சே பாம்பேக்கும் பெங்களூருக்கெல்லாம். ஓட்டிட்டு போற ஒவ்வொரு முறையும் வெடிக்கிறதுக்கு நான் என்ன பலூனா வாங்கி தரேன்? டயர் தானே முதலாளி வெடிச்சது. நீ போயா சுதாகர். ஒன்ன நம்பித்தான் நான் 2 லக்ஸுரி பஸ் வாங்கியிருக்கேன். தவறுகளை கவனிக்காம நீ மத்தவங்க மாதிரி இருக்கிறதா இருந்தா அந்த 2 பஸ்ஸையும் நான் பெங்களூருக்கு மாத்திருவேன். உங்க வருத்தம் என்ன எனக்கு புரியுது முதலாளி, என்கிட்ட விட்டுருங்க. அது ஒண்ணு சந்தேகம் இல்லையா? இல்ல. சரி வா. நீ ஏண்டி பேய் மொழி முடிக்கிற? இங்க என்ன மந்திரிச்சா விடுறாங்க சுதாகர். அவர் என்ன உங்ககிட்ட ஏதோ ரகசியமா சொல்லிட்டு போனாரு? ஒண்ணும் இல்லையே, தங்கமான மனுஷன். எதுக்கு சின்னமா வீணா சந்தேகப்படுறீங்க? வெளியே என்னமோ தங்கம் தான், ஆனா உள்ளுக்குள்ள புற செம்பா இருக்கும் போல எனக்கு சந்தேகமா இருக்கு. தம்பி வந்துட்டாரு, அரிசி இப்பதான் போட போறோம். நீ சுதாகர் உங்க அப்பா வந்துட்டாரு. தெரியுமே, பெருசா போர்டுல பத்மஸ்ரீ வீரபத்ரன் போட்டிருக்கேன். இவருக்கு என்னங்க பத்மஸ்ரீ கிடைச்சது? அதான் இப்ப எல்லாருக்கும் கிடைக்குதே, அவருக்கும் கிடைச்சிருக்கும். திடி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்டா. அவர் வந்து கை கால் அருமையில உடனே தொடக்க துண்டு எடுத்து கொடுக்கும்போது அவரே என் கையை வாங்கி பார்த்துட்டு உடனே கேட்கிறாரு, இன்னைக்கு வீட்டுல சாம்பார் தானேன்னு. அப்ப நான் சாம்பார் பத்தி நினைச்சு கூட பார்க்கல. நீ எப்போ அந்த வீட்டுல சாம்பார் தானே வைக்கிற? இதுக்கு எதுக்குமா ஜோசியம்? போடா இவனே, உனக்குதான் அவர் ஜோசியத்துல நம்பிக்கையே கிடையாது. அதெல்லாம் சொல்லாதடா, அவரை போய் பாரு, நல்ல தேஜஸ். யார் முகத்தையும் பார்த்து உள்ளதை உள்ளபடி துணிச்சலா போட்டு உடைக்கிற பாரம்பரியம் உள்ள ஜோதிட பண்டிதரோட கடைசி வேர் தான் நான். அது ஏன் சார்? உங்க வீட்டுல உங்களுக்கு அடுத்ததா புது வேர் ஒண்ணும் முளைக்கலையா? முளைச்சது, ஒன்னே ஒண்ணு முளைச்சது. அத நிக்கிறது இல்ல, அது எனக்கு ஒரு வாரிசா இல்ல. அதெல்லாம் போகுது சார், என்ன பத்தி மறைக்காம உண்மையை சொல்லுங்க. நான் தான் எப்ப உண்மையை மறைக்கிறது இல்லையே. நீ ஒரு சரியான திருடன். கரெக்டா சொன்னீங்க சார், நான் முந்தா நாள் ஜெயில இருந்து வந்தேன். அம்மா, என்ன பத்தி உன் வீட்டுக்கார எது வேணாலும் பேசட்டும், நான் பெத்த பிள்ளையாட்டின தாங்கிக்கிறேன். ஆனா அடுத்தவங்களை பார்த்து திருடன் கிருடன் சொன்னாரு, அவங்க நிக்க வச்சு சரைச்சிடுவானுங்க. ஆமா, டேய் சாப்பாடு ஆயிடுச்சு, சாப்பிட்டு